ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த உலகத்திலே ரொம்ப லக்ஸரியஸான மற்றும் எக்ஸ்பென்சிவான கார்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த கார்களோட விலையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதலாவதா பார்க்க போறது போட் டெயில். இந்த போட் டெயில் கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. இந்த போட் டெயில் கார் ஒரு கோச் பில்டு மாடல். இந்த கோச் பில்டு மாடல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் எந்த மாதிரி காரை டிசைன் பண்ணி தர சொல்கிறாங்களோ அவங்க கேட்குற மாதிரி காரை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி தரத்துக்கு பேர் தான் கோச் பில்டு மாடல். இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ண 4 வருஷம் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட் டெயில் கார் உலகத்திலே வெறும் 3 கார் ஒண்டி தான் இருக்குது. இந்த போட் டெயில் காரோட முன்பகுதியில் ஸ்விஸ் மேக்கர் உருவாக்குன 500,000 ரூபாய் விலையுள்ள ஒரு சின்ன வாட்ச் இருக்குது. இந்த காரில் 4 பேர் போகிற அளவு சீட் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த போட் டெயில் காரோட வீல் பேஸ் ரொம்பவே அதிகம். கார் ஒரு நல்ல நீளமான கார். இந்த காரோட நீளம் 5.8 மீட்டராம். இந்த கார்லயும் மற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருக்கிற மாதிரியே வீல்கள் சுத்தும் போது அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரோல்ஸ் ராய்ஸ் லோகோ சுத்தாது. அதே மாதிரி இந்த போட்டேல் கார்ல மற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருக்கிற மாதிரியே வீட்டு இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் 523 ஹார்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காரோட பிரைஸ் $28 மில்லியன், அதாவது நம்ம இந்தியன் மதிப்புப்படி 229 கோடி. எதுக்கு இந்த காருக்கு இவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னா, இந்த காரோட கடைசி 2 சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்காக தான். அந்த காரோட பின்பகுதியை பார்க்கறதுக்கு டிக்கி போல காட்சி அளிச்சாலும் அந்த இடத்துல 2 கதவு இருக்கும். அதில் ஒரு பக்கத்தில் இருக்கிற கதவை திறந்தா ரெஃப்ரிஜிரேட்டரும், இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற கதவை திறந்தா சமைக்கிறதுக்கான பொருளும் இருக்குமா. அந்த 2 டோருக்கு கீழே இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டரையும், அது மட்டும் இல்லாமல் அங்கே சமைக்கிறதுக்காக தேவைப்படுற பொருளையும் ரொம்பவே அழகாகவும் ரொம்ப கிளாசிக்காகவும் உருவாக்கியிருக்காங்க. அந்த பின்னாடி இருக்கிற 2 டோரையும் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணும்போது வெயில் அடிக்கக்கூடாதுக்காக அந்த 2 டோருக்கும் நடுவில் ஒரு பெரிய கொடையை வச்சுருக்காங்க. இந்த கார் அடிக்கடி ஸ்மால் ட்ரிப்புக்கு போகிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம 2வதா பார்க்க போகிறது லா ஒயிட்சர் நயர். இந்த காரை புக்காட்டி கார் கம்பெனியோட 110வது ஆண்டை செலிப்ரேட் பண்ணுற விதமாக மேனுஃபேக்சர் பண்ணி வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லா ஒயிட்சர் நயூரி கார் உலகத்திலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த லா ஒயிட்சர் நயூரி காரோட நேமோட அர்த்தம் தி பிளாக் கார்னு சொல்கிறாங்க. இந்த காரோட பிரைஸ் $19 மில்லியன், அதாவது நம்ம இந்தியன் பிரைஸ் படி 151 கோடி. இந்த காரில் W16 என்ற இன்ஜினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் 1400 ஹார்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த லா ஒயிட்சர் நயூரி கார் மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இந்த காரில் 2 பேர் போகிற அளவு தான் சீட் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த காரோட ஹோல் பாடியும் கார்பன் ஃபைபரால் உருவாக்கியிருக்காங்க. அதுவும் அந்த கார்பன் ஃபைபரால் செய்யப்பட்ட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் மிஷின்களோட உதவி இல்லாமல் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹேண்ட் கிராஃப்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான பெரிய பெரிய தொழில்நுட்பமும் யூஸ் பண்ணாமல் மனிதர்களோட கையை வச்சே உருவாக்குனது தான் ஹேண்ட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த காரை ஹேண்ட் கிராஃப்டில் உருவாக்குன காரணத்தினால இந்த காரை உருவாக்குறதுக்கு 2.5 வருஷம் வரைக்கும் எடுத்துச்சு. இந்த காரோட பின்னாடி 6 எக்ஸாஸ்டர் இருக்குது. இந்த 6 எக்ஸாஸ்டர் கான்செப்ட் புக்காட்டி யூசர் சொன்ன ஃபீட்பேக்கை வச்சு உருவாக்கியிருக்காங்க. அடுத்த காரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம 3வதாக பார்க்க போகிறது ஜோண்டா HP பார்ச்சாட்டா. இந்த காரை பகானி என்ற இட்டாலியன் ஸ்போர்ட்ஸ் கார் கம்பெனி ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு இந்த காரை லான்ச் பண்ணுறாங்க. இந்த காரை மிட்டிஞ்சிண்டு பகானி சோண்டா என்ற மற்றொன்று பகானி கம்பெனி காரோட மாடல் அடிப்படையாக வச்சு தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஜோண்டா HP பார்ச்சாட்டா உலகத்திலே வெறும் 3 கார் தான் இருக்கு. இந்த காரணத்தினால இந்த காரோட பிரைஸ் $17 மில்லியன், அதாவது நம்ம ஊர் காசுபடி 122 கோடி. இந்த காரில் வீட்டோல் என்ற ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 ஹார்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காரோட ஃபுல் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 84 லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கார் மணிக்கு 354 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும். இந்த மாதிரி வேகத்தில் போகும்போது அந்த காரை ஓட்டுறவங்களுக்கு ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக மற்ற கார்களில் இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற டாப்பை அவங்க வைக்கவே இல்லை. இந்த மாதிரி மேலே டாப் வைக்காத காரணத்தினால முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கார்பன் டைட்டானியம் வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த காரில் 2 பேர் போகிற அளவுக்கு தான் சீட் கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம 4வதாக பார்க்க போகிறது கேயாஸ். இந்த கேயாஸ் காரை SP ஆட்டோமோட்டிவ் என்ற ஸ்போர்ட்ஸ் கார் கம்பெனி தான் இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியிட்டாங்க. இந்த காரை அட்வான்ஸான டெக்னாலஜியை கையாளக்கூடிய இன்ஜினியர்ஸை வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த கேயாஸ் கார் உலகத்திலே வெறும் 15 கார் தான் இருக்குது. அதுவும் இந்த கார் மிட்நைட் பிளாக், ரேசிங் ரெட், ஸ்டீல் கிரே போன்ற கலர்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த காரோட பிரைஸ் $14 மில்லியன், அதாவது நம்ம ஊர் காசுபடி 118 கோடி.
இந்த கேயாஸ் காருக்கு V10 என்ற இன்ஜினை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3000 horsepower வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கார் மணிக்கு 300 kilometer ஸ்பீடு வரைக்கும் போகும். இந்த கார்லயும் ரெண்டு பேர் போற அளவுக்கு தான் சீட் கெப்பாசிட்டி இருக்கு. இந்த கேயாஸ் காரோட பாடியை முழுக்க முழுக்க கார்பன் ஃபைபரால உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காருக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் பிரேக், ஆக்டிவ் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், ஸ்போர்ட் டர்ன்டு சஸ்பென்ஷன், 10-speaker சவுண்ட் சிஸ்டம் மற்றும் 10-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் போன்ற பல ஃபியூச்சர்ஸை இந்த கார்ல சேர்த்திருக்காங்க. நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது ஸ்வெப்டெயில். இந்த ஸ்வெப்டெயில் கார் தான் ரோல்ஸ் ராய்ஸ்ல இருக்கிற ரெண்டாவது எக்ஸ்பென்சிவான கார். இந்த ஸ்வெப்டெயில் காரை இதுக்கு முன்னாடி வெளிவந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரான ஃபேண்டம் என்ற காரை அடிப்படையா வச்சுதான் உருவாக்குனாங்க. இந்த காரும் ஒரு கோச் பில்டு மாடல் தான். அப்படின்னா கஸ்டமர் எந்த மாதிரி காரை டிசைன் பண்ணி தர சொல்றாங்களோ அந்த மாதிரி காரை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி தரத்துக்கு பேர் தான் கோச் பில்டு மாடல். இந்த காரை உருவாக்குறதுக்கு 4 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வெப்டெயில் கார் உலகத்திலேயே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இந்த கார்லயும் மற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருக்கிற மாதிரி வீட்டோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 453 horsepower வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்வெப்டெயில் காரோட பிரைஸ் $12 million, அதாவது நம்ம ஊர் காசு படி 99 crore. இந்த கார்லயும் ரெண்டு பேர் போற அளவுக்கு தான் சீட் கெப்பாசிட்டி இருக்கு. இந்த கார் மணிக்கு 250 kilometer ஸ்பீட் வரைக்கும் போகும். இந்த ஸ்வெப்டெயில் கார்லயும் முன்பகுதியில சுவிஸ்மேக்கர் உருவாக்கின 500,000 rupees விலையுள்ள ஒரு சின்ன வாட்ச் இருக்கு. இந்த ஸ்வெப்டெயில் காரோட சீட்ஸ டார்க் ஸ்பைஸ் லெதரை வச்சு உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட டாப்ல இருக்கிற கண்ணாடியை கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கார் தான் ரோல்ஸ் ராய்ஸோட ரெண்டாவது விலை உயர்ந்த கார். ஆறாவதா பார்க்க போறது சென்டோ டியாச்சி. இந்த காரை போன வருஷம் தான் புக்காட்டி கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கார் உலகத்திலே வெறும் 10-10 தான் இருக்கு. அதனால இந்த காரோட பிரைஸ் $9 million, அதாவது நம்ம ஊர் காசுபடி 73 crore. இந்த காருக்கு W16 என்ற ஒரு இன்ஜினை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் 1600 horsepower வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கார் மணிக்கு 380 kilometer ஸ்பீடு வரைக்கும் போகும். இந்த காரோட எல்லா பார்ட்ஸையும் ஹேண்ட்மேடா தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த கார்ல மற்ற புக்காட்டி கார்ல இருக்கிற மாதிரியான வீல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த காரை மெட்டலையும் ஃபைபர் கிளாஸையும் வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. இந்த கார்லயும் ரெண்டு பேர் போற அளவுக்கு தான் சீட் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. இந்த காரோட இன்டீரியரை கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளா செஞ்சிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது பொலாய்ட். இந்த காரை புக்காட்டி கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ண 1 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்திருக்காங்க. இந்த கார்ல குவாட் டர்போ சார்ஜ்டு W16 என்ற ஒரு இன்ஜினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் 1825 horsepower வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வரைக்கும் இந்த புலட் காரை 40 unit தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த காரணத்தினால இந்த காரோட பிரைஸ் 4.7 million, அதாவது நம்ம ஊர் காசுபடி 38 crore. இந்த கார் மணிக்கு 310 kilometer ஸ்பீடு வரைக்கும் போகும். இந்த காரோட ஸ்ட்ரக்சரல் ஸ்கின் எல்லாத்தையும் டைட்டானியம் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட பாடி பேனல்ஸ் எல்லாத்தையும் கார்பன் ஃபைபராலையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த கார்லயும் ரெண்டு பேர் போற அளவுக்கு தான் சீட் கெப்பாசிட்டி இருக்கு. இந்த காரோட வீல்களை காரோட பாடிக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. அதை பாக்குறதுக்கு காரோட டயரும் காரோட பாடியும் ரெண்டுமே ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காரோட பின்னாடி 4 exhaust சிஸ்டம் இருக்கு. இந்த கார் எல்லோ, கிரீன், ரெட் மற்றும் ப்ளூ கலர்ல அவைலபிளா இருக்கு. இந்த கார் ஒரு ஹைப்பர் ரேஸ் கார். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் எந்த வீடியோ போடலாம்னு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே ATTI சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததான் ஒரு வீடியோல பாக்குற வரைக்கும் பை பை, டேக் கேர்.